பட்டினி குதிரை. கிருஷ்ணதேவராயர் ஒரு முறை அரபு நாட்டில இருந்து நிறைய குதிரைகளை வாங்கிட்டு வந்தாரு. அந்த குதிரைகளை மக்கள் கிட்ட ஆளுக்கு ஒன்னா கொடுத்து அதை பாத்துக்கிறதுக்கு மூணு தங்க காசுகளையும் கொடுத்தாரு. அதே மாதிரி தெனாலிராமன் கிட்டயும் ஒரு குதிரையும் மூணு தங்க காசுகளையும் கொடுத்து, ராமா இந்த குதிரைய நீ நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ராமருக்கு அதுல விருப்பமே இல்ல, இருந்தாலும் மகாராஜா சொல்றாரேன்னு சொல்லி அந்த குதிரைய கூட்டிட்டு போனாரு. மக்கள் கிட்ட கொடுத்து குதிரைய வளர்த்துறது தெனாலிராமனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அரசருக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு நினைச்சாரு. அந்த குதிரைய ஒரு அறைக்குள்ள போட்டு பூட்டி ஒரு சின்ன ஓட்டம் மட்டும் விட்டுருந்தாரு. அந்த ஓட்ட வழியா தினம் கொஞ்சோண்டு காஞ்சு போன புல்லு மட்டும் கொடுப்பாரு. குதிரையும் ரொம்ப பசியா இருந்ததுக்குனால ஓட்ட வழியா எது வந்தாலும் புடிச்சு இழுத்து உடனே சாப்பிடும். கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணதேவராயர் எல்லா குதிரைகளையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. எல்லா குதிரைகளும் வந்திருந்தது. அரசருக்கு அந்த குதிரைங்க எல்லாம் கொழு கொழுன்னு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆனா தெனாலிராமன் மட்டும் குதிரைய கூட்டிட்டு வரல. அரசர் ராமன் கிட்ட, ஏ ராமா நீ ஏன் குதிரைய கூட்டிட்டு வரல அப்படின்னு கேட்டாரு. அரசே, என்னோட குதிரை அடங்கவே மாட்டேங்குது, என்னால அடக்க முடியல, அதனாலதான் நான் கூட்டிட்டு வரல. நீங்க குதிரைப்பட தலைவரையும் சில வீரர்களையும் என்னோட அனுப்பி வைங்க, நான் குதிரைய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு அரசரும் குதிரைப்பட தலைவரையும் சில வீரர்களையும் கூட அனுப்பி வச்சாரு. குதிரைப்பட தலைவர் நல்ல நீளமா தாடி வச்சிருந்தாரு. அந்த குதிரைய பாக்கிறதுக்காக அந்த அறையில இருந்த ஓட்ட வழியா தலைய உள்ள விட்டாரு. புல்லுன்னு நினைச்சு அந்த குதிரை தாடிய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவரோ வழி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் மத்த வீரர்கள்லாம் அவர் பிடிச்சு வெளியில இழுத்தாங்க. குதிரையும் விடவே இல்லை. அவரு வழியில கத்து கத்துன்னு கத்துனாரு. அதுக்குள்ள கிருஷ்ணதேவராயர் அங்க வந்துட்டாரு. அங்க நடந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு அந்த அறையோட கூரைய பிரிச்சு குதிரைய வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. குதிரைய வெளியே கொண்டு வந்து பார்த்தா அது எலும்பு தோளுமா இருந்தது. கிருஷ்ணதேவராயருக்கு ராமருக்கு ரொம்ப கோபம். என்ன ராமா, உனக்கு கொடுத்த தங்க காசு உன் குடும்பத்துக்கே செலவு பண்ணிட்டியா, குதிரைய ஒழுங்கா கவனிக்கவே இல்ல போல அப்படின்னு சொன்னாரு. உடனே தெனாலிராமன், என்ன மன்னிச்சிடுங்க அரசரே, மக்கள் கிட்ட அவங்க சாப்பிடுறதுக்கே காசு இல்லாம இருக்கு. இந்த சமயத்துல நீங்க குதிரைய கொடுத்து அதை வளர்த்துறதுக்கு மூணு தங்க காசையும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி பண்ணினேன், என்ன மன்னிச்சிடுங்க ராஜா அப்படின்னு சொன்னாரு. கிருஷ்ணதேவராயருக்கும் தன்னோட தவறு புரிஞ்சுது. அதனால மக்கள்கிட்ட இருந்த குதிரையெல்லாம் திருப்பி வாங்கிட்டாரு. அப்புறம் மக்களுக்கும் நிறைய தங்க காசுகளை கொடுத்தாரு. நம்ம தெனாலிராமனையும் பாராட்டினாரு.